இன்றைக்கி ட்ராவல் வீலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து பார்த்திங்கன்னா 1908 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு ப்ரீ வெட்டிங் இல்லை போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஸ் எடுக்குன்னா இது ஒரு பெஸ்ட் ப்ளேஸ்னே நம்ம வந்து சொல்லலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமாக ஒரு 1:30 மாதிரி போயிருந்தோம். 1:30 வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, 2:00 தான் வந்து ஓப்பன் பண்ணு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பார்க்கோட டோட்டல் ஏரியா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 47 ஏக்கர்ஸ். இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3-4 hours வந்து எடுக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மவுண்டெயின் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்க்கும் இருக்குது, நம்ம அதையும் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த மரத்தை பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து அம்பர்லா ஷேப்பில் இருந்தது. இது வந்து அவங்களே கட் பண்ணாங்களா இல்லை இந்த மரத்தோட ஸ்ட்ரக்சரே இப்படி தானான்னு தெரில. நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே மரம் வச்சு பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே உள்ளேயே வந்து அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நோ என்ட்ரி போர்டு வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்மளால் உள்ளே போக முடியாது. இங்கேருந்து ஃபர்தராக நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு, காஸ்கேடு, மூங்கில் தோப்பு, இந்த மாதிரி நிறையா வந்து உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச பிளேஸ் தான். அவங்களுக்கு விளையாடணும் அப்படின்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன் இருந்தால் போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே இங்கே வந்து இங்கே விளையாண்டுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் கொஞ்சம் பெரிய காயாக இருந்தது. இது என்னன்னு தெரில, சாப்பிட்ற பழமா என்னன்னு தெரில. உங்களுக்கு இந்த காயை பற்றி தெரிஞ்சதா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்தோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. உங்கள் குழந்தைங்க விளையாடுறக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னே வந்து சொல்லலாம். உங்கள் ஃபேமிலியோட சூப்பரான அட்மாஸ்பியரில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி பெரிய லக்கேஜில் ஃபுல்லாக லஞ்சாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறது ப்ளே ஸ்டேஷன் மட்டும் இல்லை, ஒரு 2-3 கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கன் பேரட்டு, முயல் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே இவங்க வந்து பராமரிக்கிறாங்க. டெய்லி வந்து இவங்க ஃபீட் பண்ணி தண்ணி வச்சு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது.
ஆஃப்ரிக்கன் பேரட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்து பார்த்திங்கன்னா ப்ளூ, க்ரீன், ஸ்கை ப்ளூ, க்ரே கலர், இந்த மாதிரி நிறைய கலர் இருந்தது. இந்த மாதிரி வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நார்மலாக ஆஃப்ரிக்கன் பேரட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்டு க்ரீனில் தான் நிறையா மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லவ் பேர்ட்ஸும் இருந்தது. இந்த சைடு தான் வந்து கேஸ்கேட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தோம். சரி கேஸ்கேட்டில் வந்து நிறையா தண்ணி வரும், நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம், அதில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் நாங்கள் போய் பார்த்ததில் தான் தெரிஞ்சுது அங்கே தண்ணியே வரல. ஒருவேளை வீக்கெண்டில் வந்து தண்ணி விடுவாங்களா என்னமோ தெரில, ஆனால் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வரல. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேம்போ ட்ரீ எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபோட்டோ லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து பிடிக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தரமான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாண்டு மாதிரி இருந்தது, ஆனால் தண்ணி இல்லை. அதில் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா செடி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதில் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காமாக இருந்தது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த ஒரு நாய்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே திருவள்ளுவரோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்னே சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிசார்ட்டில் இல்லை ஏதாவது காட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ட்ரீ ஹவுஸ்லாம் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவர் ஹவுஸ் மாதிரி, மேலே ஏறி நம்ம சுற்றி பார்க்கலாம் எப்படி வியூ இருக்குதுன்னு. மேலேருந்து பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நான் கேமரா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வித்தியாசமான மரத்தை பார்த்தோம். இது வந்து வேரா இல்லை மரமா அப்படின்னு எங்களுக்கே கன்ஃபியூஸாக இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பார்க்கோட எண்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபர்தராக ஒரு 500 meters வரையும் தான் போகும், நாங்கள் அது வரையிலும் போகலை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மேலேருந்து காமிச்ச மரம். பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பார்க்குறேன்.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கோட எண்டு. நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கார்டனில் மட்டும் நம்ம சுற்றிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்னதாக வந்து ஃபோட்டோஷூட் பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் பொட்டானிக்கல் கார்டன் கோயம்புத்தூர்னு போட்டிங்கனாவே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.